எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ ஸ்டீஎன்க பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஊஃபே இருக்கால, அவ வந்து பேங்க் வாங்க மீட் பண்றா. அவ மூலியமாவே பேங்க் வாங்கோட பாய் ஃப்ரெண்ட் ஈரானியை மீட் பண்ணி அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றா. தென் அன்னைக்கு ஃபுல்லாவே அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு டேவை வந்து மீட் பண்றா. அப்போ வந்து டே என்ன சொல்றானா, ஏ இந்த மாதிரி நீ ஈரானை பார்க்க போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்க, இவன் சரி விடு, இப்படி நான் அவன் கூட இருந்ததுனால நான் அவனை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு அவன் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே சமயம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க இந்த டே கூட ஒர்க் பண்ணுறவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அவன் இப்போ என்ன பண்ணியிருக்கானா, அந்த ஈரான் கூடவே இருந்து அவனை பற்றின நிறைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறான். அதில் என்ன என்ன இருக்குன்னா, ஈரான் ரொம்பவே நார்மலாக இருக்கான். ஆக்சுவலி அவன் வெளியில் ஒரு பார்ட்டி பிளேஸ்க்கு போனால் கூட ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் ரொம்ப டீசெண்டாகவே நடந்துட்டு இருக்கான். தென் நம்ம ஹீரோயின் அந்த ஈரானோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் குடிச்சதுக்கு அப்புறமா வேற ஒரு பொண்ணு கூட தங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வேற ஒரு பொண்ணு கூட அவன் இருந்ததா சொல்லி ஒரு போட்டோவை காட்டுறான். நம்ம ஹீரோயின் அதை வாங்கி பார்த்துட்டு, எது இந்த பொண்ணு கூட தான் அவன் இருந்தானா அப்படின்னு கேட்க, அவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோய் அடே லூசு இதுதாண்டா ஃபேங்க் ஃபேங்கு அப்படின்னு சொல்ல அவனுக்கு ரொம்பவே பல்பா போயிடுது. உடனே ஹீரோயின் ஐயோ ஓங்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னப்பார் என்ன சொல்லணும் அப்படின்னு அவங்களை அவங்களே திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஊஃபே இருக்கால, அவ டேக்கிட்ட என்ன சொல்றான்னா, ஈரான் ரொம்பவே நல்லவன், நான் அவன்கிட்ட போய் ஓப்பனாவே இந்த மேரேஜுக்கு முன்னாடியே போடுற அக்ரிமெண்ட்டை பத்தி பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இப்ப இவங்க என்ன அக்ரிமெண்ட் போட போறாங்கன்னா, நார்மலா ரொம்ப பணக்காரன் இருக்கவங்க மேரேஜ் ஆக போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அது என்னன்னா, ஒருவேளை இவங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட சொத்தும் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட். இப்போ ஃபேங் ஃபாங்கோட அப்பா என்ன கேட்கிறாருன்னா, ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுனாலும் என் பொண்ணு பேரில் இருக்க சொத்து எதுவுமே அந்த ஈரான் கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் அக்ரிமெண்ட் போட கேட்கிறாரு. இப்போ அதை பற்றி தான் இப்போ ஊ ஃபாங்கும் டேரெக்டாக போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஈரான் கிட்டேயே கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லிடுறான்னா, பரவாயில்ல நீங்கள் ஓப்பனாகவே எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்க, நான் ஏன் தெரியுமா இப்போ ஃபேங் ஃபாங்கை லவ் பண்ணுறேன், ஏன்னா அவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவளை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் கூட இருந்தேன், ஆனால் அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அவள் என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா வேற பொண்ணே என்னோட லைஃப்பில் வரமாட்டான்னு நினைச்சேன், ஆனால் அப்படி இருக்கும் போது ஃபேங் ஃபாங் என் லைஃபுக்குள்ளே வந்தா அவளால் தான் என்னோட லைஃபே இப்போ தலைகீழாக மாறிடுச்சு. ஆனால் அதுக்காக நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொல்லி கேட்காதீங்க, ஒருவேளை இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுனால ஃபேங் ஃபாங்க்கு ஏதாவது நல்லது நடக்கும்னா நான் கண்டிப்பாக சைன் பண்ணுறேன், அதே சமயம் இதில் சைன் பண்ணுறதுனால வேற யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தான் நல்லதுன்னா இதில் நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் இப்படி அவன் பேசினதை வச்சு ஊஃபே என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ரொம்பவே நல்லவன், ஃபேங் ஃபாங்கை பற்றி ரொம்பவே கவலைப்படுறான், ஒரு விஷயம் தெரியுமா, ஃபேங் ஃபாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், அவன் ரொம்பவே திமுறாக நடந்துப்பா, ஆனால் இப்போது இவனை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவள் ரொம்பவே அன்பாக பணிவாக நடந்துக்கிறா, எல்லாமே ஈரானால் தான், ஸோ அதனால் ஈரான் ரொம்பவே நல்லவனாக தான் இருப்பான், அதனால் அவன்கிட்ட இந்த அக்ரிமெண்ட் போடணும்னு கூட அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க இந்த டே கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவனை நல்லா திட்டிட்டு இன்னும் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்க என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈரான் ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான்ல, அந்த பொண்ணு கனடா நாட்டை சேர்ந்த பொண்ணு, பொண்ணோட ஃபேமிலியும் ரொம்பவே பணக்காரவங்க, அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணுறப்பையும் ஈரான் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பான், அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட சொத்து எதுவுமே இவங்கிட்ட வராது, தென் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் ஒரு நார்மலான ஃபேமிலியை சேர்ந்தவனாக தான் இருந்திருப்பான், பட் ரொம்பவே பிரில்லியன்ட், எல்லாத்துலேயுமே வந்து டாப்பராக இருந்திருப்பான். அந்த கனடா நாட்டை சேர்ந்த பொண்ணை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா இவன் அவங்களோட கம்பெனிலேயே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான், பட் இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகும்போது அந்த கம்பெனிலேருந்து டோட்டலாக இவன் வெளியே வந்து இவனே தானாக ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி அதுக்கு இப்போ பாஸாக இருக்கான். ஸோ அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு டவுட் வருது, அது எப்படி இவன் ஏற்கனவே மேரேஜ் பண்ண பொண்ணும் ரொம்பவே பணக்காரவங்களா இருக்காங்க, இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற ஃபேங் ஃபாங்கும் ரொம்ப பணக்காரவளா இருக்கா, இது என்ன தானாகவே இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஈரான் ரொம்ப பிளான் பண்ணி இதை நடத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இந்த பக்கத்தில் டே கூட ஒர்க் பண்ணுறவன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, இதுக்கான பதில் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காட்டுறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக், அது என்னென்னா, இந்த ஈரான் பப்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான், அந்த டைமில் இந்த டே கூட ஒர்க் பண்ணுறவன் போய் வேணும்னே அவன் மேலே ஜூஸ் ஊற்றிடுவான். உடனே அவர் வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு வாஷ்ரூமுக்கு போகிறாரு. அப்போ ஒரு வாட்சை கழட்டி வைக்கும் போது இவன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் ஸ்பெக்ஸ்லேயே இருக்க கேமராவை வச்சு அந்த வாட்சில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸையுமே ஃபோட்டோ எடுத்துடுறான். அந்த ஃபோட்டோ எடுத்ததை வச்சு அந்த வாட்சோட ரேட் எவ்வளோ அப்படின்னு எல்லாத்தையுமே இவங்க கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாட்ச் வந்து 1 lakh மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சை வந்து இந்த ஈரானோட எக்ஸ் ஒய்ஃப் தான் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி 1 lakh rupees மதிப்புள்ள வாட்சை கொடுத்தவன் ஏன் அதை இன்னும் திரும்பி வாங்காமல் இருக்கா, இவங்களுக்குள்ள இன்னும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல அப்படின்னு அதை பற்றி நம்ம ஹீரோயின் திங்க் பண்ண
ஆரம்பிக்கிறாங்க. தென் இதை பற்றி டே கிட்டேயும் சொல்கிறாங்க. ஆனால் டேவுக்கு வந்து இதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் ஊஃபே வந்து இவன் ரொம்ப நல்லவனு சர்டிஃபிகேட் கொடுக்குறா, அதே சமயம் நம்ம ஹீரோயின் அவன் நல்லவனு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் டோட்டலாகவே அவனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து வேணுனே தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், மற்றவங்க பணம் எல்லாத்தையுமே அபகரித்து இவன் வளரணும்னு நினைக்கிறான், அதனால தான் இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, டே என்ன சொல்லிடுறான்னா, இல்லை நீ ஏன் அப்படி சொல்கிற, பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணுறதுனாலயா, ஏன் பணக்காரங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணுறதுலாம் குற்றமா என்ன அப்படின்னு இவன் கேட்குறான். உடனே ஹீரோயின், நீ ஏன் இப்போ கோவப்படுற, உனக்கு ஒன்னே சொன்ன மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, அவர் இந்த பேச்சை கொஞ்சம் நிறுத்து, ஈரானை பற்றி பேச ஆரம்பிப்போம், ஈரான் ரொம்பவே நல்லவன், அவன் ஒருவேளை பணத்துக்காக தான் ஃபேங் ஃபாங்கை லவ் பண்ணுறானே வச்சுக்கோ, பட் இருந்தாலுமே அவன் ஃபேங் ஃபாங் மேலே ரொம்பவே அன்பாக இருக்கான், ஸோ அதனால இந்த அக்ரிமெண்ட்டே இப்போ தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஈரான் வரோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்னது அவனே வரானா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஈரான் வருவான் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல லிடாய் வரா, அதுவும் லிடாய் இப்போ ஈரானோட லாயரா வந்திருக்கா. அவன் என்ன சொல்றான்னா, என்னோட பாஸ் ரொம்பவே பிஸியா இருக்காரு, ஸோ அதனால அவருக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கெல்லாம் டைமே இல்லை, அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின், சரி வாங்க அக்ரிமெண்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு நம்ம அதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் தான் பேச ஆரம்பிக்கணுமா, ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஈரானை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையுமே கலெக்ட் பண்ணியிருப்பீங்களே, அவனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்னென்ன அவன் வச்சிருக்கான்னு எல்லாத்த பற்றியுமே கலெக்ட் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு லீடா, ஏய் விளையாடாதப்பா, நான் ஒன்றும் இங்கேருந்து போய் பல வருஷம் ஆகிடலை, நான் இங்கே இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க கேட்க, ஹீரோயின் எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. அப்போ லீடா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட, உங்களுக்கு இப்போ என்ன சந்தேகம் இருக்குன்னு எனக்கு தெரியும, ஈரானோட எக்ஸ் ஒய்ஃப் கொடுத்த வாட்சை ஏன் ஈரான் இன்னும் வச்சுட்டு இருக்கான், அதானே உங்களோட சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தான், அந்த டைம்ல எக்ஸ் ஒய்ஃபோட அப்பாவுக்கு அவன் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஸோ அதனால அது எல்லாத்துக்குமே நன்றி கடனாதான் அந்த பொண்ணு இந்த வாட்சை திரும்ப வாங்கினாலதான் அவன் இன்னும் அந்த வாட்சை வச்சுட்டு இருக்கானே தவிர வேற எதுவும் கிடையாது, நீங்களும் எதுவும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. பட் கிளம்பும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜின்ஷி சும்மா தானே இருக்க, நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாயன் லன்ச் சாப்பிட போலாம் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் நான் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த லிடாய், ஓ அப்படியா, ஈரானை பற்றி பேசணும்னு சொன்னால் கூட நீ வரமாட்டியா என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோயின் தோ வந்துட்டேன் அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போய் சரி சொல்லு அப்படின்னு ஆர்வமாக பார்த்துட்ருக்க, இவங்க என்ன சொல்லணும், ஹலோ மேடம் நானும் லாயர் தான், மறந்துட்டீங்களா, என்னோட கிளைண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை நானே கொடுப்பேனா, ஆக்சுவலி உன்னை இப்போ கூப்பிட்டது அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இல்லை, உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு, அது என்ன தெரியுமா, நீ இந்த கேஸ்லேருந்து கிவ் அப் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின், கிவ் அப் பண்ணணுமா, கிவ் அப் பண்ணுற வார்த்தையே என்னோட வரலாறுல கிடையாது அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ நீ இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா உங்ககிட்ட ஓப்பனாகவே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், நீங்கள் ரெடி பண்ண போகிற அக்ரிமெண்ட்டில் ஈரான் கையெழுத்து போடவே மாட்டான், அதனால நீங்கள் கிவ் அப் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் சுத்தமாக காதில் வாங்க மாட்டாங்க. அப்போ லீடா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹே நீ இந்த கேஸில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீ வேறு எதுலேயாவது கான்சென்ட்ரேட் பண்ணு, ஏன்னா உனக்கு இது வரைக்கும் எந்த கேஸும் வரல, ஸோ அதனால் நியூவாக வேறு ஏதாவது நீ கேஸ் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் ஆ அதெல்லாம் இல்லையே என்கிட்ட கேஸ்லாம் நிறையா இருக்கே அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, ஹே நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ இப்போ வரைக்கும் அந்த விஐபி டிவியில் சர்வைவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே யாங்காக தான் இருக்கும், அவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டை உன் கூட வச்சுட்டு இருக்கிறதுனால தான் நீ இது வரைக்கும் இந்த இடத்துல தப்பிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவங்க சொல்ல, ஹீரோயின் என்னது அவனா, என்ன சொல்ல வர அவனை பற்றி இப்போ அப்படின்னு கேட்க, இவங்க என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற, சரி ஒரு விஷயம் நீ என்கிட்ட சொல்லு, நீ ஏதாவது அவனை திட்டினியா, ஏன்னா அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து லா சம்மந்தமான புக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போனான், உண்மையை சொல்லு அவனை நீ ஏதோ திட்டிருக்க தானே அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அப்போ தான் யோசிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் தானே திட்டிருப்பாங்க, உனக்கு லா புக்கை பற்றிலாம் என்ன தெரியும், லாயர்ஸை பற்றிலாம் என்ன தெரியும்னு ஹீரோவை திட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் ஹீரோ என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த புக்கை வாங்கிட்டு போய் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் இதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட இன்னும் இவன் நம்ம மேலே கோமா தான் இருக்கானோ அப்படின்னு அவங்கிட்ட, நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது ஏதோ சொல்ல இருக்குன்னு, ஸோ அதனால அவங்க ரூமில் போய் அதை பற்றியே யோசிச்சுட்டு படுத்திருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கும் இன்னொரு பக்கம் சுத்தமாக தூக்கமே வரமாட்டுது, இதை பற்றியே நினச்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, சரி ஓப்பனாகவே போய் ஜின்ஷிகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு வேகமாக கிளம்பி வந்து ஜின்ஷிகிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க, உனக்கு தான் என்கிட்ட பேச எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டியா, அப்புறம் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூட வரும்போது டக்குன்னு அவர் கதவை பிடிச்சிட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாரு. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாமா. பாய்.